ஒரு வாழ்க்கைன்ற ஊருக்குள்ள காதல் என்ற பொண்ணும் உண்மை என்ற பையனும் ரெண்டு பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. இது அந்த ஊர் மக்கள் எல்லாருக்குமே பிடிக்குது. ஒரு நாள் காதல் கடைக்கு போற வழியில ஒரு அழகான பையன் மேல இடிச்சிருது. அந்த பையனோட பேர் தான் ஈகோ. அந்த காதலுக்கு ஈகோ மேல ஈர்ப்பு வந்துருது. அந்த ஈகோக்கு ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒருத்தரோட பேர் ஹேட், இன்னொருத்தர் பேரோட ஜெலஸ். இவங்க நாலு பேருமே ஒன்னாயிட்டாங்க. இந்த உண்மை எத்தனையோ முறை அந்த காதல் கிட்ட சொல்லுது, இவங்க மூணு பேர் கூட சேராத, உன்னால வாழ்க்கையில முன்னேற முடியாதுன்னு சொல்லுது. இருந்தாலும் அதை அந்த காதல் ஏத்துக்கிற மாதிரி இல்லை. இந்த காதலை விரும்பின ஊர் மக்கள் ஒரு கட்டத்தில் அந்த காதலை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு சொல்லிட்டு அந்த காதல் தேர்னதுக்கு அந்த ஊர்ல இருந்த பெரியவர் ஒருத்தர் சொல்றாரு, நீ எப்போ உண்மையை விட்டு விலகி ஈகோ கூட சேர்ந்தியோ அப்பயே அந்த ஊர் மக்கள் உன்னை வெறுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த காதல் ரொம்பவே ஃபீல் பண்ணுது. அந்த பெரியவர், உங்களோட பேர் என்னன்னு கேட்டதுக்கு, மன்னிப்பு, என்னோட வா, நான் உன்னோட உண்மை கூட சேர்த்து வைக்கிறேன்னு சொல்றாரு. இந்த காதலும் மன்னிப்பும் சேர்ந்து அந்த உண்மையை தேடலான்னு போறாங்க. ஆனா அவங்க தேடி போற நேரத்தில் அந்த உண்மை கண்ணுக்கே தெரியாத இன்னொரு உலகத்துக்கு போயிடுது. நாம எல்லாருமே அப்படிதான், ஹேட், ஜெலஸ், ஈகோ எல்லாத்தையும் நம்ம தலையில் வச்சுக்கிட்டு நம்ம கண்ணு எதிர்க்கே இருக்க உண்மையை தொலைச்சிட்டு உண்மை எங்க உண்மை எங்கன்னு தேடிக்கிட்டு இருக்கோம்.